Shall we start? New life, new beginning. நம்ம மனுஷனா பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வச்சு. இந்த காம்படிஷன் பிரஷர் ஈகோன்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த சமுதாயம் நம்ம மேலே திணிக்கிற விஷயத்தில் மாட்டிட்டு தவிக்கிறக்கில்ல. எந்த வேலையை பண்ணும்போது பணம் புகழ் தாண்டி மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மறக்காம அப்படியே நேராக மைசூர் பேலஸ் ஃபஸ்ட்டு போகிறோம். மைசூர் பேலஸ் போயிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம பிளான் பண்ணிப்போம். அட ஏங்க கேட்குறீங்க, திரும்பவும் டிராஃபிக்கா? மைசூரை நோக்கி தான் போகிறோம், ஆனால் பெங்களூர் மாதிரியே திருப்பி டிராஃபிக் ஆகுதுங்க. எந்த ரைட்டுன்னு தெரியல, கூகுள் தாய் கழுவி வந்து ரைட்டுன்னு காட்டுச்சுங்க. எந்த ரைட்னே தெரியல, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், கரெக்டான ரூட்டில் போகிற மாதிரி தெரியல. சுற்றி சுற்றி விடுதுங்க, அது கடுப்பாகுங்க. மேப்பை பார்க்கறதுக்கு திருப்பி திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே மைசூரில் எல்லா மெயின் பிளேஸ்லையும் அந்த ராஜாவோட சிலையை நடுவில் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரே இடம் மாதிரியே இருந்துச்சு. சுற்றி சுற்றி வந்த இடத்துக்கே வரோமா என்னன்னே தெரிலங்க. நம்ம பெங்களூர் மெயினில் இருக்கிறப்பமே சொல்லியிருப்போம், நம்ம வேற லெவலாக இருந்துச்சு. மரம்லாம் பயங்கரமாக பாதுகாத்து வளர்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் மைசூர் நம்ம என்ட்ரு ஆனதுலேருந்துங்க வேற லெவலாக இருக்குங்க. பெரிய டிராஃபிக் இருக்குது ஏரியாவாக இருந்தாலும் நல்ல தரத்துக்கு மரம், சுற்றி மரங்க. இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கர்நாடகாவில் எங்களுக்கு. அங்கே ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு, சில இடம் தான் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கடக்கம்ல ஜல்லி கிளியமாக கிடந்துச்சு. மற்ற இடம் வேற லெவலாக இருந்துச்சு, வேற லெவல்னு சொல்ல சூப்பராக இருந்துச்சுங்க. ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஓட்டுறதுக்கு எனக்கும் வந்து ரொம்ப பாடி பெயின்லாம் இல்லை பின்னாடி. ஆனால் டிராஃபிக்கில் நிற்கும் போதெல்லாம் எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க, இடுப்பு வலி வந்துருதுங்க. இந்த மெயின் ரோட்டில் ஏறணுன்னே ஒரு திருப்தி இருந்துச்சு. அப்பாடா நம்ம ஈஸியாக பிடிச்சிட்டோம்டா. நம்ம ஸ்லாக்ல சொன்னா ஈஸியா இருக்கு, பைபாஸ் ரோடு தான் அது, நம்ம ஈஸியா ஈஸியா சொல்லியே பழக்கம் ஆயிடுச்சு. டிராபிக் இன்னமே இருக்காது, அதனால பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. வாய்ஸ் ஆஃப் ஃபுல்லா சுத்தி மரம் வச்சிருந்து மரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்க அது நல்லதா எங்க வேணாலும் கத்துக்கலாங்க. இந்த விஷயம் உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. வாய்ஸ் ஆஃப் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். வாய்ஸ் ஆஃப் எனக்கு ஒரு பெரிய சமம் நடந்துச்சு. ஒன்றலாவில் நம்ம உட்காந்து அவங்க பூட்டிமில் விரட்டி விட்டாங்க, அது வரைக்கும் உட்காந்து அந்த உள்ளே போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணவங்க. அங்கே ஃபுல்லாக ரைடெல்லாம் சுற்றிட்டு வந்த அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே உட்காந்து அவ்வளோ ஆர்வமாக மைக் வச்சு ஸ்டாண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக எல்லாரும் பார்த்தாங்கங்க. பார்க்கட்டும், நம்ம ஒய்எஸ்எஃப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆர்வம் எங்களுக்கே தாங்கலை. சரியான ஆர்வமாக போயிட்டு வந்துச்சா, ஃபஸ்ட்டு வேறு போயிட்டு வந்துருக்கோம். நம்ம அந்த ஆர்வத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த லைட்டிங் செட்டப்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த கலர் லைட்லாம் போட்டிருந்தாங்க எல்லாம், அந்த வீடியோ கிளிப்பிங்க்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் செம்மையாக பேசிட்டோம் அப்படின்னு கெத்தா ரூமில் வந்து பார்த்தா 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிளிப்பிங் வாய்ஸே இல்லாம ஆயிட்டு வாய்ஸ் அது மைக்க ஒழுங்கா சொல்லுவாங்க மட்டும்ங்க. ஆரோத்துல போச்சே போச்சேன்னு ஆயிட்டுங்க. செம்ம அப்செட் ஆயிட்டு இப்ப சிரிச்சுட்டு சொல்றோம். இது செம்ம அப்செட் ஆயிட்டு என்ன சொல்றது, சாப்பாடும் இறங்கலைங்க எங்களுக்கு ரொம்ப. ஒண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சீக்கிரமே நாங்கள் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது சொல்ல போகிறோங்க. வயசப்ப அதுக்கு முன்னாடி வயிறெல்லாம் கத்துது, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுன்னுங்க. சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்ன இந்த முறைப்பட்ட வாட்டி ரொம்ப நல்லா இருக்கும் வயசு. நாமடி குட்டிமா தேடிக்கிட்டே இருந்தோம், ஆனால் மற்றதெல்லாம் உரப்பள்ளி போடுறாங்க. அப்படியே வீட்டு முறை சாப்பாடுலாம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. எல்லோரும் ஹோட்டலில் மாற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த ஹோட்டல் வழக்கம் போல செட் ஆகலைங்க, வெரைட்டி ரைஸ் தான் இருக்குறாங்க. என் காலம்பரே வெரைட்டி ரைஸ், காலம்பரே வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டு என்னத்த பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க, வேறு லெவலாக கட்டிகிட்டு இருக்காங்க கிரெயின்லாம் வச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் இந்த ஏரியா வேறு லெவலாக இடம் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டிச்சு பிடிச்சோம்னா ஒரு மணி நேரத்தில் இப்போ போகிறது, அரை மணி நேரத்தில் போயிடலாம் போருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த மழை பெய்கிற மாரி லைட்டாக துருள் போட ஆரம்பிச்சிட்டோம். யூசஃப் இப்போ தான் அம்மா கடிச்சு பேசினேன், என்னம்மா பண்ணுறா எப்படி இருக்கா அப்படின்ட்டு. அங்கேயும் சரியான மழை பெஞ்சிட்ருக்கான், மழை வரத்துக்குள்ளே ஓடிடணும். பசி சரியான பசி இங்கே ரெண்டு பேருக்கு வந்துட்டு. என்னாச்சு நைட்டை பரட்டும் வயசு குட்டி பாக்கு
வாந்தி வயிற்று புரட்டல் தலைவலி அது சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோமா? இங்கே தான் யோசிஃப் வந்திருக்கோம். இந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சின்ன ஹோட்டல் தான், இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருக்கும் சாப்பாடு, சின்ன ஹோட்டல் அதுன்னு சாப்பிட்ட சொல்லும் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பாடு சாப்பிட்டோம் ஓயசப்பு, இது காலைல இல்லை மதியம் இது 12 ஆயிட்டு தான் சாப்பிட்டோம். வேறு மாதிரி சமைக்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சிருந்தாங்களா தெரியல, ஏதோ ஒரு எண்ணெய் இந்த டேஸ்ட் வந்து எங்கள் ரெண்டு பேரும் பிடிக்கல. ரொம்ப மெயினில் சாப்பிட்டது வந்து எல்லா ஆளுகளும் கலந்துருப்பாங்கள்ல, அதனால் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ஓகே இருந்துச்சு. கொஞ்சம் உரப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டு சாப்பிட்றது ஓகே இருந்துச்சு. நேற்று நைட்டு சாப்பிட்டதாக இருக்கட்டும், இப்போ சாப்பிட்டதாக இருக்கட்டும், எங்களுக்கு செட் ஆகலை. ம், இப்படி தான் சார் என்னென்ன பண்றா பாருங்க. ஆ, வில்லேஜ் சாப்பிட்ட சாப்பாடுலாம் செரிக்கிற மாரி சின்னதாக டான்ஸை போட்டு கிளம்பியா ஜோயசப், நம்மளை நம்மளே உற்சாகமாக இருந்தால் தானே வண்டி ஓடும். அதேமாரி ஓயசப், நம்ம ஃபுட்டு வந்து ஏரியாவுக்கு ஏரியா டிஃபர் ஆகுது. எப்படின்னா நம்ம பெங்களூர் மெயினில் இருந்தோம்ல, அப்போ வந்து ஃபுட்டு நார்மலாக நம்ம எல்லோரும் சாப்பிட்ற மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் காரம் இருந்துச்சு, கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, நம்ம எல்லோரும் சாப்பிட்ற இருந்துச்சு, ரேட்டும் பரவாயில்ல இருந்துச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் பெங்களூர் வந்து அவுட்ரு, கொஞ்சம் வில்லேஜ் சைடு நம்ம வர நம்மளுக்கு வந்து ஃபுட்டு ரேட்லாம் அதிகமாகிடும் இருந்துச்சு. நைட்டு நம்ம மீல்ஸ் வாங்கினோங்க, 50 ரூபான்னு சொன்னாங்க. 50 ரூபா பரவாயில்லன்னு சொல்லி வாங்கினா அதுக்கு குழம்பு தனி காசு, தொட்டுக்க தனி காசு, எல்லாமே தனித்தனி காசு. அதில் ஷாக் ஆகிட்டு ஓயசப்பு, எல்லாம் தனித்தனி காசுன்னு சொன்னோன்னு. மைசூர்னு 59 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஒரே ஸ்ட்ரெச்சாக அடித்து கொண்டு போயிட வேண்டியதான். நம்ம பக்கத்தில் நெருங்க நெருங்க ஜாலியாக இருக்க வழக்கம் போல் மைசூர் பேலஸ்னால் பார்த்ததே கிடையாது நான் இது வரைக்கும். ஆனால் நான் பார்த்துருக்கேங்க ஓயசப்பு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 12th படிக்கும் போது ஸ்கூல்லையே அழைச்சிட்டு போயிருந்தாங்க, அப்போவே சூப்பராக இருந்துச்சு. போகிறது உண்மையாகவே செம்ம ஃபீல் பண்ண ஓயசப்பு, அது ஒரு தனி ஃபீல் தான் வச்சுக்கலாம். ஓ, இதான் யூஸ் பண்ணாங்களா, ஓ இப்படிலாம் யூஸ் பண்ணாங்களா, எப்படி அப்போவே இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேலஸ் உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் போன போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா உட்காந்த சேரு, அப்புறம் ராஜா வந்து ஈவினிங் டைமில் வந்து உட்கார்ற இடம், அந்த அரங்கேற்றம் பண்ணுற இடம், அதெல்லாம் வந்து ரொம்ப மீட்டிங் போடுற இடம், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தபோது அது எல்லாமே இப்போ இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேராக மைசூர் பேலஸ்க்கு போயிட்டு, அப்புறம் வந்து ஜூ ஒன்று இருக்கான் மைசூரில், அதையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒரே ஸ்டெப்ஸாக நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்க்குறது வந்து இதெல்லாம் புதுசு, எங்கள் ரெண்டு பேருக்குமே இது வந்து நியூ தான். இருந்தாலும் வந்து ரொம்ப ஆசை எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் பைக்லேயே அப்படின்றதுனால எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு டயர்டு தெரியலை, ஜாலியாக தான் இருக்குது. நைட் நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சிடுறோமா, அதனால் மார்னிங் ட்ராவல் பண்ணி போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி நைட் 9 வரைக்கும் தூங்கிட்டு அப்படியே போகுது, ஜாலியாக இருக்குங்க ஓயசுக்கு. வந்துட்டோம், கொஞ்சம் பெட்ரோல் இல்லை, லாஸ்ட்டு பாயிண்ட் நின்றுச்சு, ஒரு 200 ரூபாய்க்கு போட்டுப்போமே, அப்புறம் போய் நல்ல பெட்ரோல் பங்காக பார்த்து பவர் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படிங்க தான் 200 ரூபாய் போட்டுட்ருக்கேன். பார்ப்போம். நம்ம சாப்பிட்றோமா இல்லையா சஃபு, நம்ம தங்க பிள்ளைக்கு போட்டே ஆகணும், சாப்பாடு கொடுத்தே ஆகணும், அப்பனா தங்க பிள்ளை நம்மளை பத்திரமா அழைச்சிட்டு போவோம். என்னடாமா நல்ல பிள்ளை, பெட்ரோல போட்டு போயிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்தாச்சு, மைசூர் கொஞ்சம் 20 கிலோமீட்டர் தான் இருக்கு, பக்கத்தில் இருந்துட்டோம், அங்கே போயிட்டு பேலஸ் போயிட்டு கட்டம் வந்துட்டுருக்கிறப்ப நம்ம கிளைமேட் வந்துட்டுங்க. ஒரு நாளைக்கு நம்ம கிளைமேட்டை பார்க்கலன்னா அதுக்கும் தூக்கம் வராது, எங்களுக்கும் தூக்கம் வராது, ரெண்டு பேரும் எங்கள் கிளைமேட் வந்து நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. எப்போ பார்த்தாலும் மழைலாம் வராதுங்க, அது ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும். ஒரு கிளைமேட்டு வந்துருச்சுங்க இந்த தடவையும். நம்ம வந்துட்டோம், 10 நிமிஷம் தான் இருக்குது,
ஊட்டி பக்கமாக பக்கம்தான் நினைக்கிறேன், அது ரொம்ப பக்கமாக இருந்துச்சுன்னா போவோம், இன்னும் கோயம்புத்தூர்லேயே வந்துடுவோம். ஊட்டி போகலாமா வேணாமா? ஊட்டி போகலாமா வேணாமா? எப்படிம்மா ஊட்டி 120 கிலோமீட்டர் ரைட்டா? ஓஎஸ்எஃப் வந்தா ஜீரோ தாண்டி போயிட்டு அந்த லெஃப்ட்ல போச்சு, கூகுள் மேப் வந்து லெஃப்ட்ல போச்சு அவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க, இப்ப ரைட் வந்து. எத்தனை மீட்டர் சார் காட்டுது? கரெக்டா? ராஜ்குமார் தான் அப்பா, பெரிய மாசுப்பா அவரு, புனித் ராஜ்குமார். பாங்க பாரு தெரியாது சிசு, எட்டின பக்கம் வேற லெவல் இருக்கு. புனித் ராஜ்குமார் சாரை பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஏன்னா நான் கர்நாடகா என்ட்ரு ஆனதுலேருந்து மைசூர் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபோட்டோ மட்டும்தாங்க இருக்குது. ஒரு தள்ளுவண்டி சாப்பாடு கடையை பார்த்தோம், அதுலேயும் சாமிக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் இவங்களை பற்றி. நாங்கள் மைசூர் பேலஸ் வந்தாச்சு ஓஎஸ்எஃப்ஏ. சோலோவா பைக் டிராவல் பண்றதே வந்து பெரிய விஷயம்ங்க, அதுல கப்பலா பண்றது சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ரிஸ்க்ல இருந்து எல்லா விஷயங்களும் வந்து டபுள் ட்ரிபிளா இருக்கும் கப்பலா பைக் டிராவல் பண்றது. எங்க லைஃப்ல ஆசைப்பட்டது நடந்துட்டே இருக்குங்க. மைசூர் பேலஸ் வந்தானே உற்சாகம் தாங்க முடியலங்க. நெக்ஸ்ட் வ்ளாக் ஃபுல்லாக செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இதில் என்ன ஹைலைட்னா சந்திரமுகியில் இந்த பாம்பு சீனு வடிவேல் சீனு எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்களாம். எல்லா இடத்துலையும் போய் நம்ம வந்து செம்மையாக ஒரு எக்ஸ்ப்ளோர் போட போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓஎஸ்எஃப். இன்னும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. லவ் யூ ஓஎஸ்எஃப்.